உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இந்தியா தமிழில். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்து வந்த கோடை வெயில் தற்போது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த மாதம் 30ஆம் தேதியன்று தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டம், தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இருப்பினும் காலை முதல் வெயிலின் தாக்கம் காணப்பட்டது. ஆனால் பிற்பகலுக்கு பிறகு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் காற்றும் வீச ஆரம்பித்தது. இந்நிலையில் சென்னையில் எழும்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. அதேபோல சென்னையில் அண்ணாசாலை, பட்டினப்பாக்கம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி, மீனம்பாக்கம், தரமணி, கந்தஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதுபற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ். We'll be right back.